அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் அல் குர்ஆனிலே, ஒரு அதாவது அஃரைத மனித்தஹத இலாஹு ஹவா, அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவா அதல்லஹுல்லாஹு அலா இல்மின், அஃரைத மனித்தஹத இலாஹு ஹவா, தனது மனோ இச்சைப்படி செயல்படுறது வேறு, தனது மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவர்களை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்கிறான். ஷர்ரு இலாஹின் உபித ஃபில் அர்தி அல் ஹவா. சலஃப்களுடைய நிறைய பேர், அலி இப்னு அபி தாலிப், அதே போல் அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன் நிறைய பேர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்றா, ஷர்ரு இலாஹின் உபித ஃபில் அர்தி அல் ஹவா, இந்த உலகத்திலே வணங்கப்பட்ட இணை வைக்கப்படுகின்ற கடவுள்களிலே மோசமானது வந்து மனோ இச்சைதான். கடவுள்கள் லிஸ்டில் ஆக மோசமான கடவுள் அது இந்த மனோ இச்சை என்ற கடவுள் தான் அப்படின்ட்டு. பல்லாவு தாலா இங்கே வந்து ஒரு மனிதன் மன தூண்டுதலால் தவறு செஞ்சுட்டு திருந்துறது வேறு, ஆனால் அஃபர் ஐத்த மனித்தகத இலாஹு ஹவா, தனது மனோ இச்சையையே கடவுளாக எடுத்துக்கொண்டவர்களை நீங்கள் பார்த்தீர்களா, வ அதல்லஹுல்லாஹு அலா இல்மின், அறிவிருந்தும் அல்லாஹ் அவரை வழிதவறு செய்து விட்டான், அறிவோடு வழிதவறு செஞ்சுக்கிறான் அல்லாஹு தாலா. இப்போ அன்புள்ள சகோதரர்களை, இது என்ன தெரியுமா, மனோ இச்சையை கடவுளாக எடுக்கிறேன்டா, பாவம் செஞ்சிட்டோமே அப்படின்றதில்ல, பாவம் செய்கிறது தான், என்னை எவனும் என்ன செய்ய முடியாது, தடுக்கமா, நான் செஞ்சுதான் ஆகுவேன் அப்படி என்ற நிலை கொத்தம் வாராண்டா, அது என்ன தெரியுமா, மனோ இச்சையை அவன் எங்கே வச்சுட்டான், கடவுளாக எடுத்துக்கொண்டான். கடவுளாக எடுத்துக்கொண்டால் இது வந்து சிறிய இணைவு, இப்போ ஷிர்க் அஸ்கர் என்ற இடத்துல என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய அறிஞர்களை சொல்கிறார், இவன் வந்து மற்றவர்களை விட ஒரு பாதகமான இடத்துல இருக்கிறான், வட்டி எடுக்கிறேன்னு அவனுக்கு சொல்லப்படுது, எடுக்காத பிழைன்னு சொல்லப்படுது, இது ஒழுக்கக்கேடுன்னு சொல்லப்படுது, இந்த மாதிரி களவு வேலைகளை செய்யாதேன்னு சொல்லப்படுது. சொல்லப்பட்டாலும் அவன் உள்ளத்தில் இது நான் தொடர்ந்து செய்வேன், நான் செஞ்சுதான் ஆகுவேன் என்ற ஒரு முடிவிருந்தால், அட அர்த்தம் வந்து அவன் மனோ இச்சைக்கு இடைக்கட அகப்படுகிறான் அர்த்தம் அல்ல, மனோ இச்சை தான் அவனது கடவுள் என்ற அர்த்தம், மனோ இச்சை தான் கடவுள் என்ற அர்த்தம். அப்போ அந்த சலஃபுகள் சொன்ன அந்த வார்த்தை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு இணை வைப்பில் என்ன செய்கிறான் இருக்கிறான், ஏன் அது சொன்னால் நான் செய்வேன் என்ற லெவலில் அவன் இருக்கிறான். ஷர்ரு இலாஹின் உபித ஃபில் அர்தி அல் ஹவா, இந்த உலகத்திலேயே வணங்கப்படக்கூடிய கடவுள்களில் மோசமான நிலை இதற்கு உண்டு அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா, அதாவது அப்துல்லா பின் அப்பாஸ் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது அல்லாஹு தாலா குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்கிற நேரத்தில் சூரா ஆராஃப் 175 தொடக்கம் 177 வரைக்கும், வத்லு அலைஹிம் நப அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா ஃபன்சலஹ மின்ஹா, நாம் எமது அத்தாட்சிகளையும் அறிவையும் அல் குர்ஆன் வசனங்களையும் கொடுத்து அதிலிருந்து நழுவி சென்ற மனிதனுடைய செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ் ஒரு மனிதனை செலக்ட் பண்ணி அவருக்கு அறிவை கொடுத்து மார்க்க விளக்கத்தை கொடுத்து அந்தஸ்தை கொடுத்து எல்லாம் கொடுக்குறான், ஃபன் சலகமின்ஹா, தோளில் இருந்து சதை தனியாக வெளியாகிற மாதிரி அதில் இருந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, தனியாகிட்டார், இன்சிலாஹ் இன்சிலாஹ்ன்ற அப்படியே என்ன அதை விட்டு நழுவி போகிறார். அப்போ அல்லாஹு தாலா மார்க் அறிவை கொடுத்து உலக அத்தாட்சிகளெல்லாம் அவர் கையில் கொடுத்து எல்லா புர்ஹான்களையும் கொடுத்த பின்னாலும் அந்த இதிலிருந்து அவர் என்ன செய்கிறார், பொசிஷனை தானே விளக்கிக் கொள்கிறாரு. எதன் காரணமாக விளக்கிக் கொள்கிறார் என்று சொன்னால், அல்லாஹு தாலா சொல்கிறான் ஃபஅத்பஅஹு ஷைத்தானு ஃபகான மினல் காவின், ஷைத்தான் என்ன செஞ்சான்டா, தன்னையே அவன் ஃபாலோ பண்ணுமாறு ஆக்கிட்டான், தன்னையே அந்த மார்க் அறிவு கொடுக்கப்பட்ட மார்க் அத்தாட்சி கொடுக்கப்பட்டவன் தன்னையே ஃபாலோ பண்ணுற லெவலுக்கு ஷைத்தான் என்ன செஞ்சிட்டான், ஆக்கிவிட்டான், வழிதவறியவர்களில் ஒருவராக அவர் ஆகிவிட்டான். சொல்லிட்டல்லா வலவு ஷிஇன்னா லரஃபஅனாஹு பிஹா, நாங்கள் நாடியிருந்தால் அந்த அருளை கொண்டு அந்த அத்தாட்சிகளை கொண்டு அந்த அல் குர்ஆன் வசனங்களை கொண்டு அவரை பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருப்போம், உயர்த்தியிருப்போம், புகழ மேலோங்க செய்திருப்போம், அந்தஸ்துள்ளவராக நாம் என்ன செய்திருப்போம், ஆக்கியிருப்போம். வலாக்கின்னஹு அஹ்லத இலல் அர்த், ஆனால் அவர் உலக முகத்தில் உலகத்தை தேடிக்கின்றார், அஹ்லத இலல் அர்த் ஹுலூத் இலல் அர்த், பூமியின் பக்கம் தன் கல்பை என்ன செஞ்சிட்டாரு, திருப்பிட்டார். இது நல்ல முறையில் புரிஞ்சுக்கங்க, மனோ இச்சையில் அகப்பட்டு ஒரு தவறு ரெண்டு தவறு செய்கிறதில்ல, உள்ளத்தில் அவருடைய ஆசையெல்லாம் என்ன, என்னத்துக்கு இந்த மார்க்கம், என்னத்துக்கு இது போல் பெரிய கஷ்டத்தோடு நம்மையே இப்படி இருந்துட்டு இருக்கணும், அப்படியெல்லாம் விட்டு போட்டு நம்ம ஃப்ரீயாக நின்றுட்டோம்டா, அதில் ஒரு இடையில ஒரு ஈமானி ஆசையும் இருக்குது, கடைசியில் தௌபா செஞ்சிட்டோம்டா, ஃபிரௌன் தௌபா செஞ்ச மாதிரி விளங்கிட்டான், கடைசியில் தௌபா செஞ்சிட்டோம்டா, அது வரைக்கும் கையை விட்டு போகிறது, கையை விட்டு கடைசி வரைக்கும் போகிறது, கடைசியில் ஒரு தௌபா செஞ்சிட்டோம்டா போதுமானது என்று சொல்லி. என்ன காரணம், உலக மோகம், பக்கத்தில் உள்ளவன் முன்னேறத பார்க்கறது, முன்னூற்றுக்குள்ள முன்னேற பார்க்கறது, பொருட்களை அது மாதிரி நானும் இருக்கணும், அது மாதிரி என்ன நிம்மதியாக உலகத்தில் வீட்டில் சாப்பிட இல்லாது நிம்மதியாக போகல நிம்மதியாக வரையலாது, ஏன் மற்றவனை போல நம்மளும் வாழணும் என்கின்ற ஆசை, ஏற்கனவே சில வேலை அவர் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்திருப்பார்,
அந்த நிலைக்கு திருப்பி வரணும் என்ற ஒரு வேட்கையாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இது அவர்களை உலக மோகத்தின் பக்கம் இழுத்து சென்று அல்லாஹ் கொடுத்த அருளிலிருந்து இன்சிலாக விலகிறார். அல்லாஹு தாலா சொல்றான், நான் விரும்பி இருந்தால் உயர்ந்த இடத்தை அவருக்கு கொடுத்திருப்பேன் என்று சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்றான், அவருடைய உதாரணம் கமசலில் கல்ப், நாயின் உதாரணம். இப்படி வாழ்றவங்களுடைய உதாரணம் என்ன தெரியுமா, நாய். அந்த நாயுடைய உதாரணம் அல்ல, நாயை உதாரணம் சொல்கின்ற முக்கியமான இடங்களில் இதுவும் உண்டு. நாயின் உதாரணம், அந்த நாயை பொறுத்த வரைக்கும் இன் தஹ்மில் அலைஹி அல்ஹஸ் வ இன் தத்ருகுஹு அல்ஹஸ். நாய் வந்து வாயை மூடி போனதை எங்கேயா கண்டிக்கிறீங்களா? நாய் என்றைக்கும் வாய் மூடி போவார், அது நாக்கை தொங்க விட்டு போட்டு அந்த என்னது தண்டது அந்த எச்சில வடிச்சிக்கிட்டு தான் நாய் என்ன செய்யும், எப்பயும் போகும். விரட்டி நீங்கள் உலகத்தில் உண்மையில் விரட்டக்குள்ள தான் மனுஷன் என்ன செய்யணும், இழைக்கணும். இழைச்சி நாக்க தொங்க போட்டு போகணும், அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா சொல்ல, நீ விரட்டினாலும் அப்படி தான் ஓடும், அது நீ சும்மா ஓடு அப்பையும் அப்படி தான் என்ன செய்யும், அது இருக்கும் அப்படின்னு அல்லாஹு தாலா. இதுதான் அவனுடைய உதாரணம். அதாவது இவனுக்கு எவ்வளோதான் மார்க் அறிவை கொடுத்து மார்க்க விளக்கங்களை கொடுத்து அத்தாட்சிகளை கொட்டினாலும் இவன் வாய் மூட போகிறதில்லை, அதையெல்லாம் தடுத்து கண்டாலும் இவன் வாய் மூட போகிறதில்லை. இந்த நாயுடைய உதாரணம் தான் இவரது உதாரணம். எனவே அல்லாஹு தாலா தான் கொடுத்த அருள், தான் கொடுத்த அத்தாட்சி எல்லாத்தையும் இவரது உலக மோகமும் அந்த மனோ இச்சை ஆசையின் காரணமாக நாயுடைய இடத்துக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், உதாரணம் சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அதாவது சா அ மசலன், இந்த உதாரணங்கள் வந்து மிக கெட்ட உதாரணம் இந்த மனிதருக்கு, இந்த மனிதருக்கு இது ஒரு கெடுதிய அல்லாஹு தாலா, அதாவது மிக தாழ்ந்த ஒரு உதாரணத்தை அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்லி காட்டுவதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார்.